ப்பமாவது கரங்களை பார்த்திருக்கீங்களா இப்படி அந்த ரெண்டு கைகள் இருக்கும் ஜபிக்கிற விதத்தில் இருக்கும் சாதாரணமா கேலண்டர்ஸ்ல அல்லது ஜபத்தை குறித்த வசனங்கள் எந்த இடத்துல ஒருவேளை நம்ம பார்த்தாலும் இப்படி கூப்பி இருக்கிற இரண்டு கரங்களை பார்த்திருக்கலாம் அதை கவனிச்சிருக்கீங்களா ஒரு வயதான கரம் எப்பாவது பார்த்திருக்கீங்களா கட்டாயம் பார்த்துருப்பீங்க ஆனா அதுக்கு பின்னால ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குங்க சொல்லுவாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க கடினமா உழைக்கக்கூடியவங்க ஒரு ஃப்ரெண்டுக்கோ இந்த ஆர்ட் காலேஜுக்கு போய் ஆர்ட் கலைய கத்துக்கிட்டு அழகான ஓவியங்களை வரையணும்னு ஆசை ஆனா அப்படி படிக்கிறதுக்கு காசு இல்ல படிக்க வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸும் இல்ல இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒரே ரூம்ல இருந்தாங்க கடினமா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல பரஸ்பரம் ஒருவருக்கு ரொம்ப உதவியா நிக்கிறவங்க இந்த ரெண்டாவது ஃப்ரெண்டுக்கு ஆர்ட் கத்துக்கணும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்ததே தவிர படிக்க வைக்க யாரும் இல்லாததால அந்த முதல் ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா எவ்வளவு ஆகும் அந்த படிப்பை படிக்கிறதுக்கு அது ஏகப்பட்டது செலவாகும் சரி எவ்வளவுதான் ஆகுன்னு கேள எதுக்கு நான் போய் கேட்டதுக்கு அப்புறம் அதை கொடுக்க முடியாதுங்கிறனால நான் சோர்வாயிடுவேன் வேண்டாம் இல்லடா அதை தான் ஆகும்னு ஒரு தடவை போய் கேட்டுட்டு தான் வாயே அந்த போனாரு கேட்டாரு திரும்பி வந்துட்டாரு நமக்கெல்லாம் இந்த ஒத்து பயங்கர காஸ்ட்லி அது சரி அதை விடு நீ போய் அந்த கட்டுறதுக்கான வழிகளை பாரு ஏன் என்னது நான் உனக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன்டா நான் கடினமா உழைச்சு ஒன்ன படிக்க வைக்கிறேன்டா ஹேய் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கே எங்க முடியல இப்படிதான் நீ என்ன படிக்க வைப்ப ரெட்டிப்பா உழைக்க தான் உனக்காக நீ முதல்ல போய் படி ஃப்ரெண்டா இருக்கிற அப்புறம் உனக்காக கஷ்டப்படக்கூடாதா என் நண்பனுக்கு படிக்கணும் பெரியாளா வரணும் ஓவியனா வரணுங்கிற ஆசை இருக்கும்போது நான் கஷ்டப்பட்டு ஏன் படிக்க வைக்க கூடாது நீ போய் படிடா உனக்காக நான் உழைக்கிறேன் உடன் பிறவாதவனாய் இருந்த போதும் குடும்பத்தானா இல்லாத போதும் ஒரு நல்ல நண்பன் தன்னுடைய நண்பன் படிக்க வேண்டும் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஆக வேண்டும் என்று பசியும் பட்டினியும் கிடந்து தொடர்ந்து கடினமாய் உழைத்து உழைத்து தன்னுடைய நண்பனுடைய படிப்பு எல்லாவற்றுக்கும் தேவையான எல்லா பணத்தையும் சேமிக்கணும் சேமிக்கணும்னு உழைச்ச போது அவனுடைய அந்த இரண்டு கரங்களும் காப்பு காட்சி காஞ்சி போச்சுங்க இரண்டு கரங்களின் விரல்கள் எல்லாம் அப்படியே வெடிச்சு போச்சுங்க அந்த இரண்டு கரங்களுமே கருப்பு நிறத்துக்கு மாறி போயிடுச்சுங்க மறுபடியும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து தன்னுடைய இரண்டு கரங்களையும் கூப்பி தேவனோட ஜெபிக்க ஆரம்பிப்பானான் ஆண்டவரே என்னுடைய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்பா என தினந்தோறும் ரெண்டு கரங்களையும் கூப்பி கூப்பிட்டுக் கொண்டே அந்த இரண்டாவது நண்பன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிவிட்டான் உலகத்திலேயே பெயர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஓவியன் ஆகிவிட்டான் அப்படி ஓவியன் ஆனதற்கு பிறகு அந்த பெரிய ஆர்டிஸ்ட் தன் நன்றி உணர்வுக்காக என்ன செய்தார் தெரியுமா தனக்காக தன்னுடைய வாழ்க்கையே பணையம் வைத்து தன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்த அந்த நண்பனுடைய ஜபிப்பதற்காக கை கூப்புகிற அந்த ரெண்டு கரங்களை உழைத்த கரங்களை தன்னுடைய கரங்களாலே சித்திரமாய் வடித்தான் ஓவியமாய் வடித்தான் அந்த ஓவியம்தான் தான் வரைந்தது ஓவியம்தான் ஆனால் நாம் பார்க்கிற அந்த கரங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும் முழுமையாய் முதிர்ந்த நிலையில ஜெபிக்கிற கரங்கள் எங்க வசனத்தை பார்த்தாலும் அங்க கண்டிப்பா இருக்கும் அந்த கரங்கள் யாருடைய கரங்கள் தன்னை உயிருக்குயிரா நேசித்து தன்னை படிக்க வைத்த நண்பனின் கரங்கள் உலகமே அந்த கரங்களை பார்க்க வேண்டும் என்று அந்த ஓவியன் முதல் முதலாக வரைந்த ஓவியமே ஜெபிக்கின்ற கரங்கள் சாதாரணமா நாம் என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளுடைய போட்டோவை வச்சுக்குவோம் அது சுயநலம் ஆனால் அந்த ஓவியனின் ஆசை என்ன தெரியுமா இந்த உலகம் முதலில் அறிய வேண்டியது என்னை அல்ல என்னை இந்த ஸ்தானத்திற்கு உயர்த்திய என் நண்பன் தான் உலகுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லித்தான் ஜெபிக்கிற அந்த கரங்களை ஓவியமாய் வரைந்தான் அது பிரபஞ்ச மொத்தமும் அந்த கரங்கள் இந்நாளிலே எங்கு சென்றாலும் பார்க்க முடியும் சோ உண்மையான நண்பன் யார் என்றால் ஆதரவற்று நிற்கிற போது அவிக்குரிய நிலையில் போது களைத்து சோர்வுக்குள்ளாக போகிறபோது ஆதரிக்கிறவன் பலப்படுத்துகிறவன் என்னை விட பெரியாளாக வர வேண்டும் என்று நல்ல வார்த்தையை சொல்லுகின்றவன் அற்புதமான ஆவிக்குரியவன் அப்படி ஒரு நல்ல நண்பன் தான் யோனத்தான் தன்னுடைய நட்பிலே ஸ்திரத்துவம் இருந்தது பணம் இருக்கும் வந்த நண்பர்கள் அல்ல பணமெல்லாம் கரைந்த போதும் அந்த நட்பு தொடர வேண்டும் ஆரோக்கியம் இருக்கும் வரும் நட்பல்ல ஆரோக்கியம் இல்லாத கூட அந்த நட்பு தொடர வேண்டும் தாவிது ஒரு காலத்தில் ஹீரோவாக அந்த தேசமே அவனை பெரியாள் பெரியாள் என்று சொன்னார்கள் இப்பொழுது அதே தாவிது காட்டுக்குள்ளே வனாந்திரத்திலே தனியாளாய் வசிக்கிறான் ஆனால் யோனத்தான் அந்த நண்பனை அலட்சியம் செய்யவே இல்லை அந்த சகோதர சகோதரிகளே இந்நாட்களில் இப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கின்றார்களா கை நிறையா பணம் இருந்தாத்தான் பர்ஸ்ல பணம் இருந்தாத்தான் பாக்கெட்ல எக்கச்செக்க பணம் இருந்தாத்தான் என்று நண்பர்கள் இல்லாவிட்டால் உதறி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிற எத்தனை பேர் இன்றைக்கு இல்லை ஆனால் யோனத்தான் அப்படிப்பட்டவன் அல்ல யோனத்தான் அற்புத குணமுள்ளவன் யோனத்தான் ஸ்திரத்தன்மையோடு கூட இருந்தவன் யோனத்தான் ஆவிக்குரிய நற்குணத்தோடு இருந்தவன் எனவேதான் யோனத்தான் தாவிதுக்கு ஒரு நல்ல நண்பனாக சரித்திரத்துலே இடம் பிடித்திருக்கிறான் என்று நீயும் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க வேண்டுமென்றால் நல்ல குணத்தோடு நீ இருக்க வேண்டும் ஸ்திரமான நற்பண்புகளோடு இருக்க வேண்டும் ஆவிக்குரிய நற்குணத்தோடு கூட இருக்க வேண்டும் உன் ஃப்ரெண்டை அல்டிமேட்டாக தேவனுக்குள் வழிநடத்துகின்ற ஒரு ஃப்ரெண்டாக இரு உள்ளாண்டவரே என்னை சுற்றி இருக்கின்ற காலேஜிலே படிக்கின்ற உத்தியோகத்திலே இருக்கிற வசிக்கிற இடத்திலே சபையிலே ஊழியத்திலே என்னை சுற்றி அநேகர் இருக்கின்றார்கள் சரியான ஆதரவு இல்லாமல் உற்சாகப்படுத்துவோர் இல்லாமல் தைரியப்படுத்துவோர் இல்லாமல் பலப்படுத்துவோர் இல்லாமல் இப்பேற்பட்ட இந்த பாப உலகத்துல ஒரு நல்ல சிநேகிதனாக சிநேகிதியாக நாங்கள் இருக்கும்படியாய் சகாயம் செய்ய வேண்டும் என்று அப்பேற்பட்ட நல்ல மனதை எங்களுக்கு அருள வேண்டும் என்று நற்குணத்தையும் ஸ்திரத்தன்மையையும் ஆவிக்குரிய நற்பண்புகளையும் எங்களுக்கு அருடு செய்ய வேண்டும் என்று நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் இன்றைய இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா என்றால் லைக் செய்யுங்கள் தற்புதமான தேவ வார்த்தைகளை தினந்தோறும் கேட்க விரும்புகிறீர்களா என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதேபோல பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஒரு பத்து பேருக்காவது இந்த தேவ செய்தியை ஷேர் பண்ணுவதற்கு முயற்சி செய்யுங்கள்